அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள். நண்பர்களே, உங்கள் வாழ்க்கையில் உண்மையான வெற்றி பெற வேண்டுமா அப்படிங்கிறது தான் கேள்வி. அதற்கான பதிலை மிகவும் எளிமையாக பார்க்க இருக்கின்றோம். ஒரு போட்டியில் கலந்துக்கிறீங்க, அந்த போட்டியில் வெல்கிறீர்கள் அப்படிங்கும் போது அது வெற்றியாக கருதப்படுகிறது. ஆனால் மற்றொரு சமயத்தில் அதே போட்டியில் நீங்கள் தோற்கவும் வாய்ப்பிருக்கிறது. இது எதிர்மறையாக குறிப்பிடுவதற்காக அல்ல, உண்மையான வெற்றி அப்படின்னா என்னன்னு சொல்கிறதுக்காகத்தான் இப்போ இந்த பதத்தை பயன்படுத்தினோம். அதே போல தான் வாழ்க்கையில் நீங்கள் எந்த விஷயத்தில் வெற்றி பெற்றதாக நினைத்தாலும் அதே விஷயத்தில் மற்றொரு முறை நீங்கள் தோற்பதற்கான வாய்ப்பும் இருக்கும். அப்போ அது நிரந்தரமான வெற்றி அப்படின்னா கிடையாது. அப்போ உண்மையான வெற்றி அப்படிங்கிறது என்ன? தன்னை வெல்வது தான் உண்மையான வெற்றி அப்படிங்கிறது. தன்னை வெல்வதா அப்படின்னா நம்மை நாம் வென்று காட்ட வேண்டும். அப்படி வென்று காட்டும் போது தான் அது உண்மையான வெற்றியாகின்றது. தனக்குள் இருக்கின்ற இந்த அகங்காரம் அப்படின்னு சொல்லக்கூடியது, காமம், குரோதம், மதம், ஆச்சரியம் போன்ற அந்த உணர்வுகளையெல்லாம் யார் ஒருவர் வெற்றி கொள்கின்றாரோ அவரே தன்னை வெற்றி கொண்டவராக ஆகின்றார். அவர் கொண்ட வெற்றி தான் உண்மையான வெற்றியாகின்றது. தன்னை வென்றவனுக்கு உலகத்தில் யார் முன்னும் தோல்வி இல்லை அப்படிங்கிறத தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். அப்போ போட்டிகளில் வெற்றி பெறுவதோ இந்த புற செயல்களினால் வெற்றி பெறுவதோ உண்மையான வெற்றியாக எப்பொழுதும் இருப்பது இல்லை. மாறாக ஒருவன் தன்னைத்தான் வெற்றி கொள்கின்றான். இந்த உணர்வுகளுக்கெல்லாம் தன்னை ஆட்படுத்தாமல் அதற்கு அப்பாற்பட்டு நிற்கின்றான். அதன் வழியாக ஒருவன் வெற்றி கொள்கின்றான் அப்படிங்கும் போது தான் அது உண்மையான வெற்றியாகின்றது. பொறுமையாக யோசிச்சு பாருங்க. வாழ்க்கையில் பல விஷயங்கள் இப்போ நம்ம சொன்ன விஷயத்தினால, காமம், குரோதம், மதம், ஆச்சரியத்தால் தான் உண்டாகின்றன. அவற்றையெல்லாம் வெற்றி கொண்ட பிறகு உயிர்களை அனைத்தும் நேசிக்கின்ற அந்த மனப்பான்மையானது உண்டாகிறது, அனைவர் மீதும் அன்பு பிறக்கிறது. அப்படின்னா உண்மையாகவே வாழ்க்கையில் வெற்றி பெற்றவர்களாக மாறுகிறீர்கள் நீங்கள் அப்படிங்கிறத மனதில் கொண்டு செயல்படுங்கள். கண்டிப்பாக வாழ்க்கையானது வளமாகும். நன்றி, வணக்கம்.